செய்வாங்க சுவாமி. இப்போ தீக்ஷை அப்படின்னா நம்ம நிறைய அன்பர்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு. நான் தீக்ஷைனா இதுக்கப்புறம் ஒரு பத்தியமா இருக்கணுமா, விரதத்தோடு இருக்கணுமா, அப்புறம் தீக்ஷை எடுத்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நான் செய்யலாமா கூடாதா, ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அடிப்படையாக அந்த தீக்ஷையை பற்றி சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. தீக்ஷையில் வந்து என்ன நடக்கும் நமக்கு சுவாமிஜி கிட்ட, சிவ தீக்ஷை அப்படின்னா என்ன நடக்கும், ஸோ அந்த தீக்ஷைக்கு அப்புறம் அவங்க எப்படிலாம் இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்க சார். சிவதீக்ஷை எதிரெந்து வந்துச்சுன்னா அந்த சிவ ஆகமத்தில் சிவ எப்படி ஒரு மனுஷன் வாழணும்னு சொல்லி ரொம்ப அழகாக சிவன் தேவிக்கு நந்திக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. எதுக்கு இந்த வாழ்வு முறை அவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, ஜீவன் முக்தி வாழ்க்கை ஒரு மனுஷனால் வாழ முடியும். ஆனால் இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த மாதிரி வாழ்ந்தாதான் அந்த மனுஷன் ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ முடியும். இந்த சிவதீக்ஷைங்கிறது அதை சொல்லி கொடுக்கறது தான் சிவதீக்ஷை முதல் லெவல். ரெண்டாவது லெவல் என்னன்னா, வாழ்க்கை முறையில நம்ம நிறைய சில மிஸ் பண்ணிட்டே இருப்போம். மிஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லாம மிஸ் பண்ணாம இந்த வாழ்க்கை ஆகமத்துல சிவன் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி வாழ்றது தான், அந்த பாதையை தவறாம வாழ்றது தான் ரெண்டாவது லெவல் நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுக்கறது. ஒண்ணு ரெண்டாவது, சிவ ஆகமத்துல சிவன் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனிதனும் சிவனுக்கு டெய்லி பூஜை பண்ணணும். அந்த பூஜை முறை எப்படி, ரொம்ப சிம்பிளான பூஜை முறைங்க தான், பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான். ஆனா இது கூட தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். பூஜைங்கிறது முதல்ல நம்மளுக்குள்ள நம்மளுக்கு கொடுக்குற அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தான். அந்த ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு கோவில் போனாலும் ஒரு பூஜை பண்ணாலும் நம்மளுக்குள்ள எவ்வளோ ஒரு அந்த திடத்தன்மை வந்துடும். எதுக்கு அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, கோவிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிடுவோம் இல்லையா. அந்த ஒரு உணர்வுலேருந்து நம்ம டெய்லி லைஃப் ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ற ஒரு ஒரு காரியமும் கண்டிப்பா ஃபெயில் ஆகாது. அப்படி ஃபெயில் ஆக மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை எப்படி நம்ம மாத்திக்க முடியும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் தெளிவா. இந்த தெளிவுத்தன்மை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது சிவ ஆகமத்தில் சொல்லி கொடுக்குறது சிவ தீக்ஷை. அதுவும் சிவ ஆகமத்தில் சொல்லி கொடுத்த மாதிரியே அதே முறையில் அதே பூஜைகளில் பண்ணி அந்த விதத்துல தான் சுவாமிஜி எல்லாருக்கும் தீட்சை கொடுக்குறாரு. தனிப்பட்ட முறையில சுவாமிஜி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பண்றது இல்லை. ஸோ வேத பாரம்பரியத்தில் என்ன சிவபெருமான் சொன்னாங்களோ அதையே ஃபாலோ பண்ண